ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஹல்வா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்க்ரீடியன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். மெஷர்மெண்ட்டோட ரொம்ப ஹெல்தியான அல்வா இது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய அல்வா இது. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே பேனில் நம்ம நல்லா துருவி வச்ச பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 to 8 பீட்ரூட் வரைக்கும் இருக்கும் இது. ஒரு 1/4 கிலோ to 1 கிலோ வரைக்கும். இப்போது இந்த பீட்ரூட்டை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. பொதுவாக குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹல்வா மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 ஏலக்காய் நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா திருப்பி விட்டு கலரிட்டு மூடி போட்டு திருப்பியும் நல்லா வேக வைங்க இந்த பீட்ரூட்டை. இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் இந்த பீட்ரூட் மூடி போட்டு வேக வைக்கும் போதே அதுலேயே தண்ணி விடும். அதனால் ஃபுல்லாக வெந்துடும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போது கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எதுக்கு ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதனால தான் உப்பு ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் சர்க்கரை வந்துட்டு கூட குறைய நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூட அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த பாருங்கள், நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க கை விடாமல். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகட்டும். நம்மளோட பீட்ரூட் அல்வா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்க, பேனில் இந்த மாதிரி ஒட்டாமல் வருது இல்லையா? இதுதான் கரெக்டான பதம். நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்டார்டிங் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான் சூடாக. இந்த டிஷ் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட ஹெல்தியான டேஸ்டியான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.